வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். சட்டம் ஒழுங்கு என்பது மாநிலங்களின் பொறுப்பு, பிரதமர் மோடி பேச்சு. கடலூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம். அமைச்சரையும் பத்திரிகையாளர்களையும் இழிவாக பேசியதற்கு கண்டனம். கோவை கார் வெடிப்பு வழக்கு, என்ஐஏ விசாரணை அதிகாரியாக காவல் ஆய்வாளர் விக்னேஷ் நியமனம். சத்யா இறந்து விடுவாள் என நினைக்கவில்லை, கொலையாளி சதீஷ் பரபரப்பு வாக்குமூலம். கிராம சபை போல் இனி நகரசபை மாநகர சபை கூட்டம், நவம்பர் 1 முதல் நடத்த தமிழக அரசு திட்டம். சென்னை பள்ளிக்கரணையில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணி, போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதி. புதிதாக மழைநீர் வடிகால் பணிகள் தொடங்கப்படாது, சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உறுதி. குரூப் 2 தேர்வு ரிசல்ட் குறித்து பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம், TNPSC வேண்டுகோள். கோவை கார் வெடிப்பு விவகாரம், தமிழக போலீஸ் சிறப்பாக செயல்பட்டதாக ஆளுநர் RN ரவி பாராட்டு. இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கைக்கு கண்டனம், ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 வேலை நிறுத்தம். நெல் கொள்முதல் ஈரப்பத அளவு 17%-ல் 19% அதிகரிப்பு, மத்திய அரசு அறிவிப்பு. இரு நாடுகளும் ஒன்றாக செயல்பட்டால் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை காண ஆவலாக உள்ளேன், மோடி வாழ்த்துக்கு இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் பதில். பாபர் அசாம் ஒரு மோசமான கேப்டன், பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷோயப் அக்தர் காட்டம். தமிழகம் புதுவையில் இன்று தொடங்கும் வடகிழக்கு பருவமழை, தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அக்டோபர் 31 முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.